வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418-09324 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. மரியாதைக்குரிய அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் சமூக வலைத்தள நண்பர்களுக்கும் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணி அன்பு தலைவர் தளபதி அவர்களின் இந்திய கூட்டணிக்குத்தான் வாக்களிப்போம் என்கின்ற உறுதியோடு நாடாளுமன்ற தேர்தல் தேதியை எதிர்நோக்கியிருக்கும் மரியாதைக்குரிய வணக்கத்துக்குரிய தமிழக வாக்காளர் பெருங்குடி மக்களுக்கும் உதயசூரியன் சின்னத்திலும் உதயசூரியன் சின்னத்தின் கூட்டணி கட்சிகளுக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சின்னம் உதயசூரியன் திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் வாக்களிக்கப் போகிற வாக்காளர் பெருங்குடி மக்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அன்பு தலைவர் தேசத் தலைவர் தளபதி அவர்கள் தயாரித்த பட்ஜெட்டை, தமிழக அரசு திராவிட மாடல் அரசு தயாரித்த பட்ஜெட்டை சட்டமன்றத்தில் நமது மாண்புமிகு தமிழகத்தினுடைய நிதியமைச்சர் மிகுந்த மரியாதைக்குரிய மாண்புமிகு அண்ணன் தலைவர் தளபதியின் அன்பு தம்பி தங்கம் தென்னரசு அவர்கள் தலைவர் தளபதி அவருடைய பட்ஜெட்டை நேற்றைக்கு தாக்கல் செய்திருக்கிறார். அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் தாக்கல் செய்த தலைவர் தளபதி மாண்புமிகு அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் தாக்கல் செய்த தலைவர் தளபதி அவர்களின் பட்ஜெட் தங்கமான பட்ஜெட், மக்கள் பாராட்டுகிற பட்ஜெட், மக்கள் மகிழ்ச்சி அடைகிற அளவுக்கு இந்த பட்ஜெட்டில் மக்களுக்கு திட்டம் இருக்கிறது. எனவே மக்களின் பட்ஜெட்டை மக்களின் தலைவர் தலைவர் தளபதி அவர்கள் இன்றைக்கு நிதியமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தங்கம் தென்னரசு மூலமாக தாக்கல் செய்திருக்கிறார் அற்புதமான பட்ஜெட். நாடே தலைவர் தளபதி அவருடைய பட்ஜெட்டை பாராட்டிக் கொண்டிருக்கிறது. இந்த 2024 பட்ஜெட் திராவிட மாடல் அரசின் பட்ஜெட். எதிர்கட்சிகள் குறை சொல்லதான் செய்வாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி, ஆஹா அற்புதமான பட்ஜெட், அருமையான பட்ஜெட், திமுகலிருந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிரிஞ்சு வந்து அவரு 10 ஆண்டுகளுக்கு மேல் ஆட்சி செய்தார், எங்க அம்மாவும் பல முறை முதலமைச்சராக இருந்தாங்க, ஏதோ கொஞ்ச நாள் ஓபிஎஸ் முதலமைச்சர் இருந்தார், 4 வருஷம் முதலமைச்சர் அந்த கொள்ளையடிச்சு 4 வருஷம் பட்ஜெட் தாக்கல் பண்ண, இப்படிப்பட்ட பட்ஜெட்டை இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் இந்தியாவின் மாபெரும் சக்தியாக இருக்கக்கூடிய தளபதி ஸ்டாலின், முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் செய்திருக்கிற பட்ஜெட், இந்த 2024 பட்ஜெட், தங்கம் தென்னரசு நிதியமைச்சர் தாக்கல் செய்திருக்கிற பட்ஜெட் மாதிரி பட்ஜெட் இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லைன்னு திரு எடப்பாடி பழனிசாமி பாராட்டுவா போறாரு, அவரு குறைதான் சொல்லுவாரு, பிஜேபி அவனும் குறைதான் சொல்லுவான், எதிர்கட்சியில குறை சொல்லதான் செய்வாங்க, பாராட்ட மாட்டாங்க. அவர் அவங்கன்னா தலைவர் கலைஞர் தலைவர் தளபதி மாதிரி பெருந்தன்மையே ஆகலாம், நல்ல உள்ளத்திற்கு சொந்தக்காரர்கள் அதை ஒன்று நல்லதுதான் பாராட்டலான்றதுக்கு. ஸோ அவங்க அப்படிதான் பேசுவாங்க. ஆனால் நாடே தலைவர் தளபதி அவருடைய பட்ஜெட்டை இன்னைக்கு பாராட்டி கொண்டிருக்கிறது. இந்த பட்ஜெட்டில் ஒரு முக்கியமான ஒரு பல்வேறு பட்ஜெட்டில் இன்னைக்கு பல கோடி 1000 கோடி ஒதுக்கி நல்ல பட்ஜெட்டை, மக்களுக்காக பட்ஜெட்டை, வறுமையே இல்லாத பட்ஜெட்டை, கல்வி பட்ஜெட்டை, விவசாய பட்ஜெட், இன்னைக்கு விவசாய பட்ஜெட் படிச்சுட்டு இருக்கார் மாண்புமிகு வேளாண்மைத்துறை அமைச்சர் வேங்கையன் மைந்தன் அண்ணன் எம்ஆர்கே பன்னீர்செல்வம். இப்பொழுது நான் உங்களிடத்தில் நிதியமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் தலைவர் தளபதி திராவிட மாடலாட்சியினுடைய பட்ஜெட்டை உங்கள் மத்திய நேற்றைக்கு சட்டமன்றத்தில் தாக்கல் செய்தார், அது குறித்து மட்டும்தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். எனவே இந்த பட்ஜெட்டில் பல நன்மைகள், எல்லாவற்றையும் பேசினா நேரம் பத்தாது, நிறைய இருக்கு. இதில் ஒரு ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு திட்டம் என்னன்னு கேட்டால், இந்த 8ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள், இப்ப நம்ம 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்த மாணவிகளுக்கு உயர்கல்விக்கு தலைவர் தளபதி அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் 1000 ரூபாய் இந்த புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக வழங்கிக் கொண்டிருக்கிற அளவா, இன்னைக்கு அது பெண்கள் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த அதிகபட்சம் பிளஸ் டூ, முதல்ல 10th, இப்ப அதிகபட்சம் பிளஸ் டூ 12ஆம் வகுப்பு, அதுக்கு மாதிரி படிக்க மாட்டாங்க. இப்ப கூட நிறைய பேர் கிராமத்தில் தளபதி நீ அனுப்பு, ஏன்னா கல்லூரியில இலவசமா கல்லூரி கொடுத்துட்றோம், பஸ் பாஸ் கொடுத்துட்றோம், உனக்கு செலவுக்கு பணம் வேணுமா 1000 ரூபாய் கொடுக்குறோம், ஏன்னா படிக்கணும், பெண்களின் நாட்டின் கண்கள், பெண்கள் படிக்கணும்ன்றதுக்காக இன்னைக்கு இந்தியாவிலேயே பெண்களுக்காக ஆட்சி நடத்துகிற ஒரே தலைவர் நம்முடைய அன்பு தலைவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் இந்தியாவின் மாபெரும் தலைவர் தளபதி அவர்கள். அந்த புதுமை பெண்கள் திட்டத்திற்கு எப்படி 1000 ரூபாய் வழங்கினாரோ அது மாதிரி எப்பவுமே இந்த படிப்புன்னு சொன்னீங்கன்னா பெண், ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக படிப்பாங்க. எப்பயும் ரொம்ப ரேர் இந்த 10th ஸ்டாண்டர்டும் பிளஸ் டூவும் வந்துட்டு ரேங்க் எடுக்கிறது, ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறது ரொம்ப குறைவு ஆண்கள், என்னதால் பெண்கள் தான் அந்த கருத்தோடு இருப்பாங்க. ஆண்களோட பெண்கள் தான் பெத்தவங்க அதிக பாஸ் இருக்கும், இன்னொரு வீட்டுக்கு போயிட்டா கூட
அப்பா அம்மா மேல. பெண்கள் நாட்டின் கண்கள். இன்னைக்கு நம்ம இந்தியா நெடுக்க வளர்ச்சி பெறுதுன்ற கேட்டால் அதுக்கு காரணம் முக்கியமா பெண்கள் தான். ஒரு ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கிறார் என்று சொல்கிறார் என்று சொன்னால் சும்மா இல்லை. பெண் என்ன என்ன? அது தாய், மனைவி, நம் உடன் பிறந்த சகோதரிகள். எனவே அந்த பெண்கள் தான் எல்லாவற்றிலும் முன்னேறி போறாங்க. எனவே ஆண்களும் பெண்களுக்கு இடாக படிக்க வேண்டும், நன்றாக படிக்க வேண்டும். அதற்காக தலைவர் தளபதி சிந்தித்து, தலைவர் தளபதி அவர்கள் 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும், 8ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு, அவர்கள் உயர்கல்லூரி காலேஜுக்கு போகும்போது அவர்களுக்கும் 1000 ரூபாய் என்கின்ற ஒரு அற்புதமான திட்டத்தை தலைவர் தளபதி அறிவித்திருக்கார் என்று சொன்னால் இது மாபெரும் திட்டம். இந்தியாவிலே எங்கே இல்லை. அதாவது வந்து அவங்க சொல்றாங்க, மோடி அரசுல சொல்றாங்க நாங்க படிக்கிற பசங்களுக்கு பணம் கொடுக்காது. எத்தனை ஆகும்? அவங்க சும்மா வாயில் தான் வட சொல்றாங்களே தவிர பிஜேபி மோடி அரசுல எத்தனை பேருக்கு போய் அந்த பணம் எல்லாம் சேருதுன்னு நமக்கு தெரியாது. பிஜேபி கவர்மெண்ட்ல அதை பண்றோம், இந்த விவசாய போராடிக்கிறாங்க பாருங்க. இந்த நாட்டுக்கே கடவுள் யாருன்னு கேட்டா விவசாயி தான். நமக்கு சோறு போடுறோம், கடவுள் விவசாயி. அந்த விவசாயி துப்பாக்கி ரப்பர் குண்டு துப்பாக்கியில சுடுறாங்க, கண்ணீர் பக்கம் போடுறாங்க, ரோட்ல ஆணி அடிக்கிறாங்க உள்ள கூடாதுன்னு. விவசாயி, நம்ம பட்டினியை போக்குற விவசாயி இன்னைக்கு மோடி ஆட்சியில பட்டினியா கிடக்குறாங்க. இன்னைக்கு மோடி ஆட்சியில பட்டினியா கிடக்குறாங்க. எனவே அவங்க சொல்லலாம், நாங்க மாணவர்களை சேரோம், அத்தை சேர இத்தை சேர நெரிசி. இது வரைக்கும் வாயில வட சொல்றாரு பிரதமர் மோடியை தவிர, அத்தை பிஜேபி காரன் எங்க பேசுறான்? அந்த அக்கா வானதி சீனிவாசன், அடியோ உங்க அப்பா, அவங்க வாய் தந்தா அவங்க என்ன பேசுறாங்க? அவங்க சும்மா சொல்றாங்க. ஆனா தளபதி இன்னைக்கு 8ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில படித்த மாணவர்களுக்கு உயர்கல்வி. நீங்க வந்து ஹைஸ்கூல்ல படிக்கும் போது 8th ஸ்டாண்டர்ட் to 12th ஸ்டாண்டர்ட் ஹைஸ்கூல்ல ப்ராப்பரா படிச்சு நீங்க 12th பாஸ் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க காலேஜ் படிக்க போகும்போது உங்களுக்கு உயர்கல்வி படிப்பதற்கு 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று இன்றைக்கு மாண்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தலைவர் தளபதி பட்ஜெட்ல தெரிவித்திருக்கார் என்று சொன்னால், உண்மையிலே அனைத்து மாணவர் சமுதாயமும் தலைவர் தளபதியை பாராட்டிக் கொண்டிருக்கிறார்கள். என்றைக்கும் மாணவர் சமுதாயம் பக்கம் இருக்கிற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், ஒரே ஆட்சி இந்தியாவில் திராவிட மாடல் தலைவர் தளபதியினுடைய அரசு. இந்த நீட் தேர்வுக்காக இன்றைக்கு வரைக்கும் போராடி கொண்டிருக்கிறார். நாளைய தமிழகத்தின் விடிவெள்ளி மாண்புக்கு தமிழகத்தினுடைய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் எங்கள் வீட்டு பிள்ளையான உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு வரைக்கும் போராடுறார், இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு இருக்காரு. எனவே அந்த மாணவர்களுக்காக ஆட்சி நடத்துகிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், அந்த உயர்கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு 1000 ரூபாய் என்ற திட்டம் ஒரு அற்புதமான திட்டம், ஒரு சூப்பரான திட்டம். உண்மையிலே உண்மையிலே இதுக்காகவது பசங்க நல்லா படிப்பாங்க, இதுக்காவது பசங்க நல்லா படிப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு திட்டம், அற்புதமான திட்டம் இது. அதாவது தாய் மாணவர் வறுமை ஒழிப்பு திட்டம். இந்த தாய்மார்களுக்காக தாய் மாணவர் வறுமை ஒழிப்பு திட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 5 லட்சம் ஏழை குடும்பங்களை கண்டறிந்து, 5 லட்சம் ஏழை குடும்பங்களை கண்டறிந்து அவங்களுக்கு அரசாங்கத்தில் என்னென்ன சலுகைகள் வழங்கப்படுகிறது. ஒரு சில சலுகைகள் கிடைக்காம போயிருக்கும், அவங்க அணுகாமல் இருந்திருக்கலாம், இல்லை ஒரு சிலர் இந்த மனு பூர்த்தி பண்றதுல தவறுதல் ஏற்பட்டு ஒரு தகுதி அவங்களுக்கு அந்த அரசாங்கத்தின் எல்லா சலுகைகள் கிடைக்க வேண்டிய தகுதி இருக்கும், ஆனால் ஏதோ ஒரு வகையில் தவறி போயிருக்கலாம். அப்படிப்பட்ட 5 குடும்பங்களை தேர்ந்தெடுத்து, 5 குடும்பங்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அரசாங்கத்தின் எல்லா திட்டங்களும் அந்த குடும்பத்தை சென்று சேருகின்ற அளவுக்கு இந்த ஒரு அற்புதமான திட்டம், இந்த தாய்மானவருடைய வறுமை ஒழிப்பு திட்டம் என்று சொல்லக்கூடிய இந்த தாய்மார்களுக்கான திட்டம். இது ரொம்ப அருமையான திட்டம். ஏன்னா பெண்களுக்காக ஆட்சி நடத்துகிற தலைவர் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் தான். இது 5 லட்சம்ன்றது இன்னும் அதிகமாக போகும், 1 கோடி 1.5 கோடி ஆகும். இது அற்புத தாய்மார்களுக்கான ஒரு அற்புதமான திட்டம். அதே போல் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் காலை உணவு திட்டம் சொல்லி இப்போ கிராமத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளை மட்டும் சின்ன குழந்தைகளுக்கு சாப்பாடு போட்டுருக்காரு தலைவர் தளபதி அவர்கள் திராவிட மாடல் அரசில். இப்போ இதை இன்னும் கொஞ்சம் மேன்மைப்படுத்த வேண்டும் என்பதற்காக அரசு பள்ளி மட்டும் இல்லாமல் இந்த ஊரக பகுதிகளில் அரசு உதவி பெறுகிற பல்வேறு பள்ளிகள், 1000கணக்கான பள்ளிகள் இருக்கிறது. எனவே அரசாங்க பள்ளியில் படிக்கிற அந்த மாணவர்களுக்கு, ஆரம்ப கல்வியில் இருக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு, அது எல்கேஜி யூகே அந்த 1ஆம் வகுப்புலேருந்து படிக்கிறாங்க இல்லை, அந்த 5ஆம் வகுப்பு அந்த பசங்களுக்கு மட்டும் டிஃபன் போடுறது இல்லாமல் அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கு மட்டும், அந்த சின்ன குழந்தைகளுக்கு மட்டும் அந்த காலை உணவு திட்டம், காலையில் அந்த டிஃபன் வழங்குறது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு தலைவர் தளபதி அவர்கள் இதை வந்து அரசு உதவி அண்டர்டேக்கன் பை த தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ். பிரைவேட் ஸ்கூலாக இருக்கும், ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த ஸ்கூல் அண்டர்டேக் பண்ணிக்கின்னு வாஜியார்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் ஆசிரியர் ஆசிரியர்கள் டீச்சர்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்கும். அந்த ஸ்கூலுக்கு எல்லா உதவியும், அது பிரைவேட் ஸ்கூல் தான், எல்லா உதவியும் கவர்மெண்ட் பண்ணும். ஸோ அப்படிப்பட்ட
அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு கூட அனைத்து ஊரக பகுதிகளில் இந்த காலை உணவு திட்டம் வழங்கப்படும் என்று நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் அறிவித்திருப்பது இது மிகவும் அற்புதமான திட்டம், அருமையான திட்டம், மிகவும் அருமையான திட்டம். அதேபோல் இது கூட பாருங்க, அதாவது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள தாய்மார்களுக்கு சிறப்பு ஊட்டச்சத்து வழங்குகிற ஒரு ஸ்கீம் இது. ஊட்டச்சத்து குறைவாக உள்ள தாய்மார்களுக்கு சிறப்பு ஊட்டச்சத்து வழங்குகிற திட்டம், என்னுடைய திட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு அவர்களுக்கு அந்த ஊட்டச்சத்தை வழங்கி கொண்டிருக்கிறார். இது இன்னும் ஓப்பனா சொல்ல போனா, இந்த திட்டம், இந்த தாய்மார்களுக்கான இந்த ஊட்டச்சத்து குறைபாடுள்ள தாய்மார்களுக்கு சிறப்பு ஊட்டச்சத்து வழங்கும் திட்டம் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இதை வந்து சொன்னது யாருன்னு கேட்டீங்கன்னா, இதை ஜெயலலிதா கூட சொன்னாங்க. ஜெயலலிதா முதலமைச்சரா இருக்கும் பொழுது இந்த திட்டத்தை சொன்னாங்க. ஏன்னா நம்ம வந்து அவங்க ஏடிஎம்கே மாதிரி இல்லை, இது திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் தளபதி. ஒரு தலைவர்னா எப்படி இருக்கணும்ன்றது ரோல் மாடல் நம்முடைய தலைவர் தளபதி. ஒரு முதலமைச்சர்னா எப்படி இருக்கணும்ன்றது ரோல் மாடல் நம்முடைய தலைவர் தளபதி. நாளைய தமிழக முதல்வர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், திமுக அமைச்சரவை. இதை வந்து இப்ப என்ன பண்றீங்கன்னா, தலைவர் வந்து ரொம்ப இதுல இன்ட்ரெஸ்ட் வச்சு இந்த ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள தாய்மார்களுக்கு சிறப்பு ஊட்டச்சத்து வழங்கும் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. இதை கொஞ்சம் நல்ல மேன்மைப்படுத்தியிருக்கிறார். அதிகமான ஊட்டச்சத்து, ரொம்ப எனர்ஜியான அவங்களுக்கு இந்த ஊட்டச்சத்தெல்லாம் வழங்கி அவங்க ஆரோக்கியமா இருக்கணும். இந்த மத்திய உணவு திட்டம் கூட பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது யாருன்னு கேட்டா, நீதி கட்சியில கொண்டு வந்தாங்க. ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் ஃபர்ஸ்ட் இந்த மத்திய உணவு திட்டத்தை கொண்டு வந்தது, மிட் டே மீல்ஸ். அது ஃபர்ஸ்ட் ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் மிட் டே மீல்ஸ் கொண்டு வந்தாங்க. அது எங்க கொண்டு வந்தாங்கன்னு கேட்டா, மாநகராட்சி பகுதியில் மட்டும் கொண்டு வந்தாங்க மத்திய உணவு திட்டம், நீதி கட்சி பேரிடல. அப்ப நிதி நிலைமெல்லாம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு தெரியும். நீதி கட்சி டைம்ல வந்துட்டு மத்திய உணவு திட்டத்தை வந்து மாநகராட்சி பகுதியில் கொண்டு வந்தாங்க. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்ற பொழுதும் தமிழகம் முழுவதும் அந்த திட்டத்தை கொண்டு வந்தார். அப்புறம் எம்ஜிஆர் அதை சத்துணவு திட்டமாக்குனாங்க. அப்புறம் இந்த அம்மா ஜெயலலிதா வந்த பிறகு அதுல எவ்வளவு குளறுபடி நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும், அந்த மத்திய சத்துணவு திட்டம் சொல்லி. அமல தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்துட்டுதான் அதை சத்துள்ள உணவு திட்டமாக கொண்டு வந்து இன்றைக்கு வாரம் முழுவதும் முட்டை வழங்கப்படுது என்று கேட்டால், அது தலைவர் கலைஞருடைய ஆட்சியிலே. இன்னைக்கு தலைவர் கலைஞர் எப்படி சத்துள்ள திட்டத்தை வழங்கினாரோ அதே போல் தலைவர் தளபதி அவர்கள் இன்னைக்கு மிகவும் சத்துள்ள உணவு திட்டம். அந்த வாஜியாரங்க அந்த பசங்க வீட்டில் கூட சாப்பாடு சாப்பிட முடியாது, அப்படி டேஸ்டான சாப்பாடு. வாரத்தில் அஞ்சு நாளும் பள்ளி நடைபெறும் அன்றைக்கெல்லாம் அவர்களுக்கு முட்டை வழங்குகிற இந்த திட்டத்தை இன்னைக்கு வழங்கி கொண்டது என்று சொன்னால், எனவே இந்த ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள தாய்மார்களுக்கு சிறப்பு ஊட்டச்சத்து வழங்குகிற திட்டம் இன்றைக்கு தலைவர் தளபதி அவர்கள் இன்றைக்கு இந்த பட்ஜெட்டில் அறிவித்திருக்கிறார். இதுவும் மிகவும் பாராட்டு என்ற ஒரு திட்டம் தான். எல்லாமே பார்த்தீங்கன்னா தாய்மார்களுக்கும் மாணவர்களுக்கும் ஃபேவரான பட்ஜெட் தான். தலைவர் தளபதி ஆட்சி நடத்துறதே தாய்மார்களுக்கும் மாணவர் சமுதாயத்துக்காக தான். ஏன்னா மாணவர்கள் தானே நாளைக்கு இந்த உலகம். இன்று இளைஞர்கள் நாளை நாட்டினுடைய மன்னர்கள் என்று சொல்வது போல், இன்னைக்கு இருக்கிற மாணவர்கள் தான் நாளைக்கு இந்த நாட்டை காப்பாற்ற போறாங்க. அவங்க தான் முதலமைச்சரா, பிரதமரா, ஜனாதிபதியா, எம்எல்ஏவா, எம்பி, அரசியல் கட்சி தலைவர்களாக அவர்கள் தான் வரப்போறாங்க. எனவே தலைவர் தளபதியுடைய ஆட்சி தாய்மார்களுக்கும் மாணவர் சமுதாயத்திற்கான ஆட்சி தான் இந்த ஆட்சி. அதே போல் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த திருநர்கள்னு சொல்லுவாங்க, கிராஸ் ஜெண்டர்ஸ் மூன்றாம் பாலினத்தினர். அதுல வந்து என்னன்னு திருநம்பிகள், திருநங்கைகள், இப்படி இந்த மூன்றாம் பாலினத்தினரை சேர்ந்தவர்கள். இவங்க வந்து திருநங்கைகளுக்காக உலகத்திலே, இந்தியாவிலே, உலகத்திலே முதல் முதல் தனி மசோதாவை நாடாளுமன்றத்தின் மாநிலங்களிலே கொண்டு வந்தது தலைவர் தளபதியினுடைய ஆலோசனைப்படி, தலைவர் தளபதியின் வழிகாட்டுதலின்படி, தலைவர் தளபதியின் அறிவுரையின்படி, தலைவர் தளபதி சொல்லி நாடாளுமன்றத்தில் மாநிலங்களில் மாண்புமிகு அண்ணன் கழக கொள்கை பொறுப்பு செயலாளர், நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவை குழு தலைவர் அண்ணன் திருச்சியன் சிவா எம்பி அவர்கள் தான் முதல் முதல் திருநங்கைகளுக்கு ஒரு தனி மசோதாவை கொண்டு வந்தார். அது பிஜேபி காரா எவ்வளவு அசிங்கப்படுத்தினா இந்த கவர்மெண்ட் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு இந்த திருநர்கள், அதாவது வந்து திருநம்பிகள், திருநங்கைகள், இந்த மூன்றாம் பாலினம், கிராஸ் ஜெண்டர்ஸ், தேர்ட் கிராஸ் ஜெண்டர்ஸ், மூன்றாம் பாலினத்தில் கூட எல்லாரும் யாரா இருந்தாலும் அவங்க இன்னும் படிக்கும் போது அவங்க இன்னைக்கு படிக்கிறதுக்கு முழு செலவு அரசு ஏத்துக்கும். நீ எவ்வளவு படிக்கிற படி. ஏன்னா இவங்க இந்த நான் சொல்றேன் இல்ல, இந்த தேர்ட் கிராஸ் ஜெண்டர்ஸ், இந்த கிராஸ் ஜெண்டர்ஸ், இந்த திருநர்கள், இவங்க வேற வழி இல்லாம பாவம். ஒரு சிலர் வந்து அவங்க என்னென்ன தொழில் பண்றாங்க உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு எல்லாமே, ஏன்னா இன்னைக்கு திருநர்களுக்கு இன்னைக்கு திமுக ஆட்சியில தலைவர் தளபதி முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு அவங்களுக்கு பெரிய மரியாதை கொடுத்து இன்னைக்கு அவங்க எல்லாம் போய் அரசு போலீஸாவும் ஆயிட்டாங்க, இன்னைக்கு அரசு அதிகாரிகள் ஆயிட்டாங்க,
இன்னைக்கு வியாபாரம் பண்றாங்க, படிக்கிறாங்க, ஒரு வேலை செய்யறாங்க, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து மகளிர் சுய உதவி குழு மாதிரி இன்னைக்கு எல்லாம் ஒன்னா சேர்ந்து இன்னைக்கு அவங்க எல்லாம் ஒரு தொழில் பண்ணி இந்த சமுதாயத்தில் கௌரவமா வாழ்றாங்க, கௌரவமா வாழ்றாங்க. இன்னைக்கு திருநர்கள் எல்லாம் எங்களுக்கு திமுக ஆட்சி வந்த பிறகு எங்க வாழ்க்கையில வந்து ஒளிவிளக்கா இன்னைக்கு நாங்கெல்லாம் வந்து நினைக்கிறோம். இன்னைக்கு எங்களை ஒளி வைத்து வச்சு திமுக ஆட்சியில் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் சொல்றாங்கன்னா, இவங்க எல்லாருமே படிச்சா யாருமே எந்த மாதிரி ஒரு அவங்களுக்கு ஒரு சிலர் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களே சொல்றாங்க நாங்க பிச்சை எடுத்து பொழைக்கிறோம். இன்னும் ஒரு சிலர் வேற வழியில் அவங்களை தவறு சொல்றதில் அவருடைய அவங்க வயிற்று பொழப்புக்காக இன்னும் ஒரு சில தொழில்களை செய்கிறார்கள். ஒரு சிலர் தான், யாரும் இனி அப்படிப்பட்ட பிச்சை எடுப்பதோ தவறான தொழிலுக்கு போகாமல் எல்லோரும் இந்த சமுதாயத்தில் கௌரவமாக எப்படி இந்த சமுதாயத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் மதிக்கப்படுகிறார்களோ அப்படி திருநர்கள் இவர்களும் திருநம்பிகளாக இருந்தாலும் திருநங்கைகளாக இருந்தாலும் எல்லோரும் இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் சமமாக மதிக்கப்பட வேண்டும். அவர்கள் படித்து விட்டால் அவர் வேலைக்கு போயிடுவாங்க. இன்னைக்கு அவங்களெல்லாம் கவர்மெண்ட் வேலையில் ஃபுல் இம்பார்ட்டன்ஸ் இன்னைக்கு திமுக ஆட்சியில் தலைவர் தளபதி கொடுக்கிறார். அதனால அதை திருநர்கள் எவ்வளோ படித்தாலும் எவ்வளோனா படி, ஒரு லிமிட் கிடையாது, என்னன்னா படி, அந்த செலவை அரசை ஏற்றுக்கொள்ளும் என்று அறிவித்திருப்பது இது ஒரு சமுதாயத்தின் ஒரு மிகப்பெரிய சமுதாய புரட்சியை தலைவர் தளபதி அவர்கள் இந்த திருநர்களுக்கு படிப்பு சொல்ல முழுமையாக ஏற்றுக்கொள்வோம் என்று தலைவர் தளபதி சொல்லியிருப்பது இது இந்த சமுதாய ஒரு சமூக நீதி ஆட்சி, ஒரு மதநலனுக்கு ஆட்சி, ஒரு சமத்துவ ஆட்சி, எல்லாருக்கான ஆட்சி நடத்துகிறார் தலைவர் தளபதி என்பதை இந்த திட்டத்தின் மூலமாக இன்னைக்கு அவரை எல்லோரும் பாராட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சில நோய்கள்லாம் வந்துட்டு வந்துருச்சுன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எங்க போனாலும் கியூர் பண்ணவே முடியாது, எத்தனை கோடி செலவு பண்ணாலும் கியூர் பண்ண முடியாது. அதுல இந்த ஒரு நோய் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது வந்து ஆர்டிசம்னு சொல்லுவாங்க, AUTAISM AUTAISM ஆர்டிசம் சொல்லுவாங்க, அது வந்து மதியிறக்கம், ஆமா மதியிறக்கம் சொல்லுவாங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணாலும் அதுக்கு வந்துட்டு மாத்திரை மருந்து சாப்பிட்டாலும் அந்த நோய் குணப்படுத்த முடியாது. உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னா எப்படின்னு கேட்டீங்கன்னா, கை கால் செயலஞ்சு போயிடும். ஃபர்ஸ்ட் அவங்க நல்லா இருப்பாங்க, ஃபர்ஸ்ட் நல்லா இருப்பாங்க, நல்லா ஓடுவாங்க. அவங்களுக்கு ஒரு 9 வயசு 6 வயசு ஆகும்போது மொல்லமா கை கால் எல்லாம் செயலிழந்து போய் ஒரு கட்டத்தில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், அவங்க உயிரே விடுற ஒரு சூழ்நிலைக்கு வந்துடும், உயிரே பறிச்சுடும். அது ஒரு கொடுமையான நோய். அதுக்கு வந்து ஒரு 25 கோடி ரூபாய் செலவு பண்ணி அந்தக்காக ஒரு மையத்தை இன்னைக்கு அமைத்திருக்கிறார் தலைவர் தளபதி அவர்கள். அதான் இந்த பட்ஜெட்ல இன்னைக்கு தங்கம் தென்னரசு படிச்ச பட்ஜெட்ல தலைவர் தளபதி என்ன சொல்றாருன்னா, அந்த ஆர்டிசம் மதி இருக்கும் அதற்கு வந்து அதாவது வந்து உயர்திறன் மயம் நல்ல ஒரு அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு. இது உங்களுக்கு இன்னும் ஓப்பனா நான் சொல்லணும் கேட்டா, நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தில் சட்டமன்ற உறுப்பினராகவும் ஒன்றிய இணையமைச்சராகவும் திரைப்படத்தில் ஒரு பெரிய நடிகராக இருந்த மிகுந்த மரியாதைக்குரிய மாவீரன் நெப்போலியன் உங்களுக்கு தெரியும், இப்ப அவர் அமெரிக்கால செட்டில் ஆயிட்டாரு. ஆனா நெப்போலியனுடைய பையன், ரெண்டு பசங்க அவங்களுக்கு, தனுஷ் குணால், தனுஷ் நினைக்கிறேன் பேர் சரியா, தனுஷ் ஆமா தனுஷோ குணால் ரெண்டு பேர். அதுல ஒரு தம்பிக்கு அவர் கூட இருக்கும்போது அவங்களாம் தூக்கி வச்சிருந்தான் நான். அதுல ஒரு தம்பிக்கு கேட்டீங்கன்னா இந்த அது மஸ்குலர் ப்ராப்ளம் கூட சொல்லுவாங்க, இந்த ஆர்டிசம் மதிய இருக்கும் மஸ்குலர் ப்ராப்ளம். அந்த தம்பிக்கு அப்படிதான் ஆயிடுச்சு. நீங்க பாக்கலாம் இன்னைக்கு யூடியூப்லாம் அவர் நிறைய அந்த தம்பியை காட்டுவாங்க. அவர் சேர்ல தான் வருவார், அவருக்காகவே ஒரு வீடு, அவருக்காகவே அவர் அமெரிக்கா போய் செட்டில் ஆயிட்டார். ஏன்னா அந்த ட்ரீட்மெண்ட் அங்கதான் இருக்குது ப்ராப்பரா, கை கால் எல்லாம் சேதடைஞ்சு போய் அப்படியே உட்காந்த இடத்துல எல்லாத்துக்கும் ஒரு ஹெல்ப் வேணும். இப்போ வசதி இருக்கிறவங்க எங்க வேணாலும் போலாம், அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். ஆனா ஒரு மாத்திரை மருந்து கூட வாங்கி கொடுக்க முடியாத ஏழைகளுக்கு அந்த நோய் வரும்போது என்ன பண்ண முடியும்? பட்கன் வீடு கடவுளை தான் முறையிட முடியும். கடவுளால் கூட ஒரு சிலரை காப்பாத்த முடியாது. அந்த மாதிரில ஒன்னு இந்த ஆர்டிசம் மதியிறக்கம் சொல்றக்கூடிய இந்த நோய், இது ஒரு மாதிரி கை கால் உடம்பு எல்லாமே சேதடைஞ்சிடும். பேசுவா ஒரு சிலர் பேசக்கூட முடியாது, ஒரு சிலர் பேசக்கூட முடியாது. அப்படிப்பட்டவங்களுக்கு தலைவர் தளபதி, இது எந்த கவர்மெண்ட்ல எந்த முதலமைச்சர் ஒருத்தர மேல உட்காந்து பாரத் மாதா கி ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சொல்லி வட சொல்லிட்டு பாருங்க, மோடி மூணாம் முறை பிரதமராய் நம்மளதான் ஏமாச்சு, இந்த நாட்டை அதான் இன்னைக்கு பட்டா போட்டு குத்தலாம், இப்பயே பாதி போட்டு குத்துறாங்க, அவங்க எல்லாம் இந்த திட்டத்தை கொண்டு வரலாம். ஆனா முதல் முதல் இது எப்படி இருக்குதுன்னு பாப்போம் சொல்லி ஒரு 25 crores இந்த பட்ஜெட்ல தலைவர் தளபதி அவர்கள் ஒதுக்கியிருக்காரு. இந்த ஆர்டிசம் மதியிருக்கும் என்று சொல்லக்கூடிய அந்த கொடுமையான அந்த வியாதிக்கு இது ஒரு அற்புதமான திட்டம். இப்படி சொல்லணும்னா நான் எவ்வளவோ சொல்லின்னு போயிட்டே இருக்கலாம். அதே மாதிரி இந்த டவுன்ல வந்து படிதா பாருங்க, கிராமத்தில் படிச்சு வந்து டவுன்ல வந்து வேலை செய்யறாங்க பாருங்க, அவங்க வந்துட்டு ஹாஸ்டல்ல போய் தங்கணும் சார். சகோதர சகோதரிகளே, இதை நம்ம கிராமத்தில் படிச்சுட்டு டவுன்ல வேலைக்கு போவாங்க,
பெண்களெல்லாம் வேலைக்கு போகாமல் குடும்பத்தை காப்பாற்றுறாங்க. பல பல பெண்கள் குடும்ப புருஷனையும் காப்பாற்றுறாங்க, குழந்தை குட்டி மட்டும் இல்லாமல் புருஷனையும் சேர்த்து காப்பாற்றுறாங்க. அவங்களாம் ஒரு டவுனில் போய் வேலை செய்யும்போது கிராமத்துக்கு தினமும் போய் போக முடியாது. ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் 150 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்போது அவங்க வேலை செஞ்சு டவுன்லேயே தங்க. அதுக்கு இந்த கேர்ள்ஸ் ஹாஸ்டல் இருக்கும், லேடிஸ் ஹாஸ்டல் இருக்கும், சென்னையில் நிறைய இருக்குது, எல்லா ஊர்லையும் இருக்கு. இப்போ மாநகராட்சி பகுதி வழியில் மெட்ரோ பாலிட்டிக் சிட்டிலாம் இருக்கும். அந்த லேடிஸ் ஹாஸ்டலில் போனால் மாதம் அதுக்கு ஒரு 5000 ரூபாய் கட்டணும். குறைஞ்சி நான் சொல்கிறது குறைச்சி சொல்கிறேன். பெங்களூரில் சென்னையிலலாம் அதிகம். 3 வேளை சாப்பாடு, அவங்களுக்கு நல்ல ஹைஜீனிக்கான ஃபுட்டு, நல்ல தங்க இடம், ஒரு சுகாதாரமான ஒரு அறையை கொடுக்கணும்னா 5000 ரூபாய் குறைவு இல்லாமல் இருக்கும். இவங்க வாங்குற சம்பளம் ஒரு 15000 வாங்கிட்டு 5000 ரூபாய் அவங்களுக்கு கட்டிட்டா வீட்டுக்கு அனுப்புவாங்க. இது அதான் சொல்றேன், இது பெண்களுக்காக ஆட்சி தான் தலைவர் தளபதி நடத்துறாரு. அதுக்காக தோழி விடுதிகள் என்று சொல்லி ஒரு இப்பத்துக்கு அதுக்கு ஒரு 26 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காரு. தோழி விடுதிகள் பெண்கள், அதாவது லேடிஸ் ஹாஸ்டல், அது ஒரு அற்புதமான திட்டம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய முதலமைச்சருடைய கிராம சாலை திட்டம் ஒன்று கொண்டு வந்திருக்காரு. எப்பெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வருது அப்பதான் கிராமத்தில் ரோடு. 96ஆம் ஆண்டு தலைவர் கலைஞர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகுதான் கிராமங்கள் முழுவதும் உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்பட்டு தார் சாலைகள், கப்பிச்சாலைகள், சிமெண்ட் சாலைகள் அமைக்கப்பட்டு அனைத்து கிராமங்களிலும் சாலை வசதி. கலைஞர் முதலமைச்சராக பொறுப்பேற்கும் போதுதான் சாலை வசதிகள். இன்றைக்கு அதே திட்டத்தை மீண்டும் இன்னைக்கு நிறைய சாலைகள் பழிஞ்சடிச்சிருக்கு. ஏழை அமைச்சர் அவன் ரோடே போடல, ரோடு போட்டதான் அண்ணன் எடப்பாடி பில்ல போட்டு பூரத்தை விட்டு அவர் வீட்டுக்கு வந்துட்டாரு. என்ன சொல்றது, எம்எல்ஏ எம்பி மந்திரிங்கள்லாம் கொள்ளாட்டி போட்டானுங்க, அவங்க வாய்கிலே பேசுறானுங்க. எங்க அண்ணன் எடப்பாடி உப்பு சப்பு இல்லைன்றாரு. எப்போ அண்ணன் எடப்பாடி அவர்கள் நக்கி பார்த்தாரு சப்பி பார்த்தாருன்னு தெரியல, உப்பு சப்பு இல்லைன்றாரு. சார், அந்த விஷயத்துக்கு பின்னால வரேன். நல்ல விஷயத்தை பத்தி பேசும்போது அவங்கள பத்தி என்னத்தை பேசுறது. முதலமைச்சர் கிராம சாலை திட்டம் என்ற அதுக்கு ஒரு திட்டத்தை இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி முதலமைச்சர், அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, கலைஞரின் கனவு இல்ல திட்டம். இது ரொம்ப முக்கியமானது. தலைவர் கலைஞரின் கனவு இல்ல திட்டம், இந்த திட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது வந்து 2024 2025 இந்த ஒரு வருஷத்தில் இந்த பட்ஜெட் படித்த அந்த நிமிடத்திலிருந்து அந்த ஒரு வருடத்தில் என்னன்னு கேட்டீங்கன்னா, 100,000 வீடுகள் கட்டித்தரப்படும். 100,000 வீடுகள், 3.5 லட்சம் 6 வருடத்துக்குள் வீடுகள் கட்டித்தரப்பட இருக்காங்க. இதை ஃபுல்லாக பார்க்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஃபுல்லாக பார்க்கும்போது இந்த நம்ம இந்த 3-4 வருஷத்தில் குறைந்த அளவுக்கு குடிசைகளே இல்லாத ஒரு மாநிலமாக ஆக்க வேண்டும். குடிசை வீடுகள்லாம் அகற்றப்பட்டு வீடுகள் கட்டித்தரப்படும். இதுக்கு ஒதுக்குற பணம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, 3.5 லட்சம் இதுக்கு பணம் ஒதுக்குறாங்க. ஒரு வீடுக்கு அரசாங்க இடமும் கொடுத்துருது. முதலமைச்சர் கலைஞர், அதாவது வந்து தலைவர் கலைஞருடைய குடிசை இல்லை திட்டம், இதுக்கு கவர்மெண்ட் இடம் கொடுத்துருது. கவர்மெண்ட் இடம் கொடுத்துட்டு, இல்ல நீ இப்படி கூட இருக்கும், நீங்க இடம் காமிச்சா கூட அந்த இடத்துல, இல்ல கவர்மெண்ட் இடம் கொடுத்துட்டு 3.5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 1 லட்சம் பேருக்கு ஃபர்ஸ்ட் வீடு இந்த ஒரு வருஷத்துல. இது அப்படியே போச்சுக்கன்னா முழுக்க இது வந்து, அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, குடிசைகளை, இது கலைஞருடைய திட்டம். இது எப்போ கொண்டு வந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து இந்த திட்டத்தை வந்துட்டு இது இன்னைக்கு கிடையாதுங்க. இது வந்து 1971ஆம் ஆண்டு தலைவர் கலைஞர் குடிசை மாற்ற வாரிய திட்டத்தை அப்பவே கொண்டு வந்துட்டார். இப்ப கொண்டு வரல, இப்ப மோடி சொல்றாரு ஏ பாரத் தேஷ்மே ஹம் தோ சப்கோ கர் பனாவுங்கா கர் தேவுங்கா ஈஸ்வர் கா சபத் ராம் ஜீ கா சபத் பாரத் மதா கி ஜெய், இப்படிதான் பேசுறது. இதுதான் இந்த அக்கா வாணிதி சீனிவாசன் சட்டமன்றம் வெளியே வந்து வாய்க்கிலேயே பேசினாங்க. என்னன்னு கேட்டா, பத்திரிகையாளர் கேக்குறாங்க, பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், அந்த அம்மா தேசிய மகளிர் அன்னைக்கு தலைவர் இருக்கட்டும், சந்தோஷம், நம்ம தமிழ்நாட்டுக்காரு வாழ்க. அந்த அக்கா என்ன சொல்றாங்க, வாணிதி சீனிவாசன், இந்த பட்ஜெட் டோட்டலா பாத்தீங்கன்னா எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய திட்டங்களை இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர், இன்னைக்கு நடைபெறுகிற திமுக ஆட்சி, திராவிட மாடல் அரசு காப்பி அடித்திருக்கிறது. அக்கா வாணிதி சீனிவாசன் சொல்றாங்க, என்னன்னு கேட்டா, இந்த பட்ஜெட் முழுக்க பார்த்தா எங்களை பார்த்து காப்பி அடிச்சிட்டாங்க. இதுல ஒரு இடம் நீங்க நல்லா கவனிக்கணும் சார், சகோதர சகோதரிகளை, இந்த பட்ஜெட்டில் ஒண்ணுமே இல்லை. அவங்கன்னா அண்ணன் எடப்பாடி சார் பழனிசாமி ஒப்பு சப்பு இல்லைன்னு அந்த மாதிரி இந்த அக்கா சொல்ல, இது எங்க பட்ஜெட்டு, சோ இது நல்ல பட்ஜெட்னு ஒருத்தர், ஆனா நீங்க இப்படிப்பட்ட நல்ல பட்ஜெட் ஒண்ணுமே கொடுக்கல. இந்த அம்மா சொல்றாங்க, இது எங்க பட்ஜெட்டு காப்பி அடிச்சிட்டாங்க. இதுக்கு மட்டும் ஒன்று விளக்கு, எதை வச்சு வாணிதி சீனிவாசன் வந்து நரேந்திர மோடி பிஜேபியினுடைய எங்க பட்ஜெட் இவங்க காப்பி அடிச்சிருக்காங்க, ஒன்றிய அரசு பட்ஜெட்டை இன்றைக்கு மாநில அரசு, திராவிட மாடல் அரசு, முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அரசு இன்னைக்கு காப்பி அடிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. இதை வச்சு நான் இந்த சொல்றோம் இல்ல, இந்த முதலமைச்சர் இந்த கிராம சாலை திட்டமாக இருந்தாலும், அது முக்கியமாக முதலமைச்சர் கனவு இல்ல திட்டம்,
இந்த முதலமைச்சருக்கான இல்ல திட்டம் குடிசை இல்லாத தமிழ்நாடு 2024-25 ஒரு லட்சம் வீடுகள் கட்டித்தரப்படும். 1 லட்சம் வீடு மதிப்பு என்னன்னு கேட்டா ஒரு வீடுக்கு 3.5 லட்சம் சொல்லிருக்காங்க இல்ல. 6 வருடத்துக்குள்ள முழுசா முடிச்சிடலான்றார், முழுசா முடிச்சிடலாம். இது வந்து மோடி வந்து எல்லாருக்கும் வீடு கட்டித்தரேன்னு சொன்னார். தமிழ்நாடு எத்தனை பேர் வீடு கட்டித்தர கொடுத்து வராங்க நமக்கு தெரியலீங்க. எல்லாருக்கும் வீடு கட்டித்தரேன்னு சொன்னார், இல்ல நடக்கல. ஸ்வச் பாரத் சொன்னார், கிளீன் இந்தியால கப்பு எடுக்குது. உங்களால நீங்க போய் அடிக்கடி போறீங்களே காசி, ராமேஸ்வரம், ஹரித்வார், ரிஷிகேஷ், இதெல்லாம் புண்ணியஸ்தலங்கள். அங்க இருக்கிற ஏரி போய் பாத்தீங்கன்னு வச்சுங்க, டிரைனேஜ் வாட்டரை விட காவா தண்ணியோட கூவ தண்ணியோட மோசமாக. அதை போய் முதல்ல கிளீன் பண்ணுங்க. அப்பனா மோடி போன மட்டும் அந்த ஆத்த சுத்தம் போட்டாங்க. நான் அவர் போய் அங்க குளிச்சு மேலே எஞ்சி போட்டோ போஸ்ட் கொடுக்கணும், அப்ப மட்டும் அதை கொஞ்சம் கிளீன் பண்ணி விடுறாங்க. அப்ப மட்டும் கொஞ்சம் அதை வந்து கிளீன் பண்ணி விடுறாங்க. எனவே இந்த தலைவர் கலைஞருடைய கனவு கனவு இல்லத்திட்டம் குடிசை இல்லாத மாநிலம் சரி அறிவிச்சோம் இல்ல, குடிசை இல்லாத மாநிலம் சரி, இதை மோடி சொல்லிட்டா இத்தவங்க காப்பி அடிச்சிட்டாங்க. நான் கேட்கறேன் அக்கா வானதி சீனிவாசனை, நாங்களா காப்பி அடிக்கிறோம்? தலைவர் தளபதியா காப்பி அடிக்கிறாரு, திராவிட மாடலர் காப்பி அடிக்குது. இலவசங்களே இருக்கக்கூடாது, மக்களுக்கு இலவசங்களை கொடுத்து லஞ்சம் கொடுத்து ஓட்டு வாங்கி ஆட்சிக்கு வராங்கன்னு கோர்ட்டுக்கு போன மட சாப்பிட்ற நீங்க யாரு? நீங்க தானே போனீங்க. எல்லாம் வந்து தேர்தல் வாக்குறுதி இலவசங்கள் அடிச்சு ஆட்சிக்கு வராங்கன்னு. ஆனா நீங்க எப்ப இதை சொல்லி இந்த 3 வருஷத்தில் அதிகமா இலவசங்கள் அறிவித்து ஆட்சிக்கு வந்தது யார் என்று கேட்டால், அதிக இலவசங்கள் அறிவித்து ஆட்சிக்கு வந்தது யார் என்று கேட்டால் பாரதிய ஜனதா கட்சி மோடி தான். இன்னைக்கு தமிழ் இந்தியா முழுவதும் முதல் முதல் இந்தியாவிலே பேருந்திலே பெண்களுக்கு இலவச பயணம் என்று அறிவித்து அதை நடைமுறைப்படுத்திய தலைவர், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர், இந்தியாவின் சிறந்த முதல்வர், இந்தியாவின் முதன்மை முதல்வர், ரோல் மாடல் சீஃப் மினிஸ்டர், அவர் ஹானரபிள் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர், அவர் லீடர் தளபதி ஸ்டாலின், அவர் தான் முதல்ல பெண்களுக்கு பேருந்து இலவச பயணம் பண்ணாங்க. உடனே இதை வடமாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சியா உங்களுடைய அவர் என்ன அடுத்த பிரதமராக போறாருமே அந்த சாமியார் யோகி ஆதித்யநாத் அவர் அதை காப்பி வச்சார், ஆட்சி கொண்டார். பெங்களூர்ல கூட்டணி கட்சி தான் காங்கிரஸ். பெங்களூர்ல அவங்க எந்த கவர்மெண்ட் பஸ் இருந்தாலும் பெண்களை ஃப்ரீ ஆகிட்டாங்க. அவங்க காங்கிரஸ் வந்து கர்நாடகாவில் ஆட்சி கொண்டதுக்கு முக்கியமான காரணம் எல்லா பெண்கள், 90% காங்கிரஸ் ஓட்டு போட்டாங்க. அதாவது எல்லா பேருந்து இந்த ஏசி பஸ் தவிர்த்து கர்நாடகா ஃபுல்லா நீ எங்க வேணாலும் போலாம். நீ பெங்களூர்லேருந்து சிக்மங்களூர் போகலாம், பெங்களூர்லேருந்து குல்பர்கா போகலாம், பெங்களூர்லேருந்து நீ ஸ்ரீரங்கப்பட்டினம் போகலாம், பெங்களூர்லேருந்து மைசூர் போகலாம், பெங்களூர்லேருந்து நீ பெல்காம் போகலாம். ஸோ கர்நாடகா ஸ்டேட்டு பூரா பெண்களுக்கு இலவசம்ட்டாங்க. தளபதி ஸ்டாலினுடைய திட்டம் தான் இலவச பேருந்து. அதுதான் நீங்க பிஜேபி காப்பி அடிச்சீங்க. இப்படி எல்லாத்துக்கும் பிஜேபி தலைவர் தளபதியினுடைய திட்டங்களை காப்பி அடிச்சு தான் ஆட்சிக்கு வரீங்க. என்ன சொல்றது? இப்படிதான் இங்க ஒரு கொங்கு ஜீவான் சொல்லி ஒரு நண்பர் கேட்கிறாரு, முதியோர் திட்டம், வேங்கை வயல், ஏழை பெண்களுக்கு தாலிக்கு தங்க என்னாச்சுன்னு கேட்கிறார். முதியோர் பென்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்களா? முதியோர் பென்ஷன் அந்த தோழர் நான் வந்து பதில் சொல்லணும். நான் முன்னாள் கமெண்ட் வந்து நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன். ஒரு சில கமெண்ட் தப்பா திட்டினாங்கன்னா அதை டிலீட் பண்ணி அந்த அப்படி கமெண்ட் போடுறவங்களும் அன்ஃபிரண்ட் பண்ணிடுவேன். ஏன்னு கேட்டா அவங்க எதனா ஒன்னு போடுவாங்க, அது நான் பதில் சொல்ல மாட்டேன். ஆத்தா அம்மா அக்கா தங்கச்சி கூட கேட்கறாங்க, நான் பதில் சொல்ல மாட்டேன். ஆனா கழக உடன்பிறப்புகள் இருக்காங்க இல்ல, நான் ஒண்ணு நேத்து கட்சிக்கு வரல, நேத்து அரசு பிறந்ததுலேருந்து இதுக்கப்புறம் பேச்சுருக்கிறோம். அவங்க இவங்களுக்குள்ள சண்டை ஆகி போறோம், நிறைய கிளாஷ் ஆகும் இந்த கமெண்ட்ல, ஆனால் டிலீட் பண்ணதில்லை. இப்போ இந்த முதியோர் திட்டம், வேங்கை வயல், ஏழை பெண்களுக்கு தாலி திட்டம் என்னாச்சுன்னு நண்பர் கொங்கு ஜீவா கேட்கறாரு. பாருங்க, இந்த முதியோர் திட்டம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க, முதியோர் பென்ஷன் வரலையா? முதியோர் பென்ஷன் வந்துட்டு இருக்காது. டிபார்ட்மெண்ட் யார் மினிஸ்டர் கேட்டான் கே கே எஸ் எஸ் ஆர், விருதுநகர் மாவட்ட செயலாளர், மிகுந்த மரியாதைக்குரிய மாண்புமிகு அண்ணன் கே கே எஸ் எஸ் ஆர், அவர் தான் மினிஸ்டர். அதுக்கு எவ்வளவோ பணம் ஒதுக்கி அதுக்கு பணம் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த தாலிக்கு தங்கம்னு சொல்றீங்க இல்ல, இந்த தாலிக்கு தங்கம் நாங்க வந்து டன் கணக்கில் தாலி கொடுத்தாங்கன்னா, அந்த தாலிக்கு தங்கான்றது என்னன்னா கல்யாணம் ஆகும்போது தாலி போய் யாருங்க சேர்றதில்ல, அது பணம் சேர்றதில்ல. அவங்க ரெண்டு புள்ள குட்டி பத்த போது தான் அவங்க தாலிக்கு தங்கம் போகுது. இவங்களை படிக்க வச்சுட்டா, இந்த கல்யாணத்துக்கு உதவி பண்ண படிக்க வச்சுட்டா, அதனாலதான் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் இன்னைக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த திருமணத்துக்கு வந்து உதவிக்கு வந்துட்டு இந்த இன்னைக்கு அந்த அரசு பள்ளியில படித்து விட்டு உயர்கல்வி படிக்கும் பொழுது அவங்களுக்கு இன்னைக்கு 1000 ரூபாய்னு சொன்னது இதனுடைய முன்னோட்டம் தான் அது. எனவே யாரும் இந்த ஆட்சியில பாதிப்படவில்லை. இந்த வேங்க வயல்ன்றது, இந்த வேங்க வயல் அந்த தண்ணி தொட்டியில அந்த மனித மலத்தை கலந்துட்டாங்கன்னு ஒரு பிரச்சனை, அதை பண்ணது ஆர்எஸ்எஸ் காரணம் பண்ணிட்டு ஓடிட்டான், கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய திராவிட மாடல் அரசில் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்பதை கொங்கு ஜீவா அவர்களுக்கு எனது பணிவான பதிலை அவருக்கு நான் அளிக்கிறேன். இப்படி
எல்லா திட்டங்களும் இன்னைக்கு திமுக பார்த்தா நீங்க பிஜேபி காப்பி அடிக்கிறீங்களே தவிர மத்தவங்களை பார்த்து காப்பி அடிக்கணுன்ற அவசியம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தலைவர் தளபதிக்கு இல்லை. ஏன்னா மண்டியில மூளைலன்னா யாட்டினா மூளையை வந்து வாடகை வாங்கி யார்ட்டினா மூளையை வாடகை வாங்கி அந்த மூளையை பயன்படுத்தணும். எல்லாருக்கும் மூளையை வாடகை தருகிற தரக்கூடியவர், ஆலோசனை சொல்லக்கூடியவர், எப்படி ஒரு மக்களுக்கு நல்ல திட்டங்களை தர வேண்டும், எப்படி ஒரு முதலமைச்சர் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதற்கு இந்தியாவிலே ஒரு எடுத்துக்காட்டாக முதலமைச்சர் தான் தலைவர் தளபதி இருக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு கூட அதானிக்கு சொந்தமான இந்தியா டுடே ஆங்கில தொலைக்காட்சியாகட்டும் டைம்ஸ் ஆகட்டும் அதானி எல்லா ஆங்கில தொலைக்காட்சிகளும் இன்னைக்கு அவர் வந்து ஷேர் வாங்கிட்டார். அவங்களே சொல்றாங்க தமிழ்நாட்டில் 39 தொகுதி திமுக கூட்டணி தான் ஜெயிக்க, யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த இடத்துல இன்னைக்கு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவருடைய மகன் தமிழ்நாட்டினுடைய அனைத்து இல்லங்களுடைய வீட்டு பிள்ளையாக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அந்த அளவுக்கு மக்களுக்கு நல்லது செய்து மக்களிடத்தில் நட்பு இருக்கிற காரணத்தால் 39 தொகுதி பாராளுமன்றத்தில் திமுக தான் ஜெயிக்கும், திமுக கூட்டணி தான் ஜெயிக்கும். திமுக யார் கூட்டணி செய்றாங்களோ அவங்க ஜெயிப்பாங்க. பிகாஸ் யாருக்காக தளபதி ஸ்டாலின் என்கின்ற தலைவன், உதயநிதி ஸ்டாலின் என்கின்ற தலைவனால் திமுக அங்கே 39 தொகுதியில் திமுக கூட்டணி வெற்றி பெறும். ஆனால் இந்தியா முழுவதும் பாஜக வெற்றி பெறும், இந்தியா முழுக்கும் பாஜக வெற்றி பெறும், தமிழ்நாட்டில் மட்டும் அவர் தான் தளபதி ஸ்டாலின், திமுக தான், அவங்களை யாரும் நெருங்க முடியாது. அதுக்கு என்ன காரணம் கேட்டால் இப்படிப்பட்ட பட்ஜெட் தான். நான் இவ்வளவு நேரம் படிச்சேன் பாருங்க, இப்படிப்பட்ட பட்ஜெட் இதுதான் இதுக்கெல்லாம் காரணம். இதெல்லாம் வானிதி சீனிவாசனாக்கா புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நாங்கள் ஏதோ தலைவர் தளபதி அவர்கள் திராவிட மாடல் அரசு திமுக அரசு ஏதோ பிஜேபி பார்த்து காப்பீட்டு சொல்றீங்க பாருங்க. என்ன சொல்றது, உங்களை பார்த்து காப்பி அடிக்கணும் அவசியம் முதலமைச்சருக்கு கிடையாதுக்கா. என்ன உங்களை பார்த்து காப்பி அடிக்கணுன்ற அவசியம் முதலமைச்சருக்கு கிடையவே கிடையாது. உங்களுக்கும் சேர்த்து போராடுற இயக்கம் தான் சகோதரி வானதி சீனிவாசனோட திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு உங்க பிஜேபி கட்சி என்ன, அது ஆரிய கட்சி, அது பெண்கள்னா அடுப்புதணும், நீ உள்ளதான் கிடங்கணும், வெளியே வரக்கூடாது. ஆனா இன்னைக்கு நீங்க ஒரு எம்எல்ஏ, உங்க கட்சியில் இன்னைக்கு நீங்க நேஷனல் உமன் ஸ்விங் பிரசிடன்ட். அதுக்கு காரணம் சொத்தில பெண்களுக்கும் சமப்பங்கு உண்டு, வேலை வாய்ப்பில் பெண்களுக்கு சமப்பங்கு உண்டு, ஆண்களுக்கு என்னென்ன உரிமை இருக்கிறதோ அது ஈடான உரிமைகள் பெண்களுக்கும் உண்டும் என்று சட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்திய தலைவர் ஓய்வுக்கே ஓய்வு கொடுத்துவிட்டு மெரினாவில் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிற அன்பு தலைவர் கலைஞருக்கு. எனவே அக்கா வானதியர்களே, இன்னைக்கு இந்த அளவுக்கு நீங்க உயர்ந்தீங்கன்னு கேட்டா கலைஞர் போட்டோவை நீங்க வீட்டில் வைங்க, எங்க தளபதி போட்டோ வீட்டில் வைங்க, சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொன்னாரு. சனாதனம்னா என்ன, பெண்களை அடிமைப்படுத்துறதும் சனாதனம் தான். சோ அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் படத்தை நீங்க வீட்டில் வைங்க. அச்சா அதாவது வந்து நீங்க வந்து ஏதோ பேசணும், சரி குறைதா சொல்லுவீங்க, நீங்களாவது பரவாயில்ல எங்களுடைய ஆட்சி திட்டத்தை பட்ஜெட்டு திட்டங்களை எல்லாம் காப்பி அடிச்சிட்டாங்க, எங்க நரேந்திர ஐயா நரேந்திர மோடியினுடைய திட்டங்களை நீங்க பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்காருனா அதுவும் சொன்னீங்க. அதுல மிஸ்டர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் என்ன சொல்லிக்கிறாரு, இதுல ஒண்ணுமே இல்லை, கடன் வாங்கி கடன் வாங்குறமா, இந்த கவர்மெண்ட் கடன் வாங்குது, கடன் வாங்கி இன்னைக்கு ஆட்சி நடத்துதுன்னா நீங்க 7 லட்சம் கோடி கடன் வச்சுட்டு போனது யாரு, வட்டி கட்டி மூலம் மூலமா கடன் கட்டுனது யாருன்னு கேட்டா நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் தான், நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் தான். அப்புறம் அடிக்கடி அண்ணன் எடப்பாடி அண்ணன் வந்து உப்பு சப்பு இல்லைன்றாரு, எப்படின்னா நீங்க டேஸ்ட் பண்ணி பாக்குறீங்களோ, உப்பு சப்புனா ஒண்ணு நக்கி பார்க்கணும், ஆமா உப்புட்ட சொன்னா நக்கி பார்க்கணும் இல்ல சாப்பிட்டு பார்க்கணும், ரொம்ப டீப்பா போனா அது ரொம்ப வல்கரா இருக்கும், ரொம்ப வல்கரா இருக்கும். என்ன அதனால அது உப்பு சப்பு இல்லைன்னு நீங்க சொல்றீங்க, உங்க பட்ஜெட்ல எப்படி இருந்துச்சு, நீங்க சொன்னதெல்லாம் செஞ்சிட்டீங்களா, எல்லாருக்கும் ஸ்கூட்டி கொடுப்ப நீங்க கொடுத்தீங்களா, எல்லாருக்கும் போன் கொடுக்கணும் நீங்க கொடுத்தீங்களா, எவ்வளவோ சொல்லணும்னா சொல்லலாம். சரி நீங்க எதிர்கட்சி பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல எப்படியாவது ஓட்டு வாங்கி என்னன்னா பண்ணலான்னு பாத்தீங்க, அது வேலைக்கு ஆகல, முடிஞ்சு போச்சு சொல்லி திமுக தான் அடிக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு. சோ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு வாக்கு வங்கியாவது வாங்கி நம்ம பொதுச் செயலாளரா வந்துட்டோம், ஒரு வாக்கு வங்கியாவது நம்ம வாங்கி அதிமுக வாக்கு வங்கி எங்கேயும் போன நிரூபிக்கலான்றது இப்படி எல்லாம் நீங்க பேசினீங்க. அதனால அந்த ரெட்டை லட்சம் கூட போயிடுன்றாங்க, ஏதோ ஓபிஎஸ் ஏதோ அரசியல் பண்றாரு, பிஜேபி அவங்களுக்கு சப்போர்ட் ஏதோ பேசுகிறாங்க, அது உங்க கட்சி சமாச்சாரம் நமக்கு தேவையில்லை. எனவே இப்படி ஒரு அற்புதமான பட்ஜெட்டை நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் இன்னைக்கு தாக்கல் செய்திருக்கிறார். எல்லோருக்கும் மக்களுக்கான ஒரு பட்ஜெட், யாருக்கும் எந்த பெரிய அளவில் எந்த வரி கிடையாதுன்னு சொன்னா வரியே இல்லாத பட்ஜெட் கூட சொல்லலாம். இது பாராளுமன்ற தேர்தலுக்காக தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட் கிடையாது, இது மக்களுக்காக தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற பட்ஜெட், இது மக்களுக்காக தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற ஒரு அற்புதமான பட்ஜெட். எனவே இந்த 8th பிளஸ் 2 வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகளுக்கு கொடுத்தது போல் உயர்கல்விக்கு 1000 ரூபாய், இந்த மாணவர்களுக்கும் உயர்கல்வி கொடுக்கும் பொழுது 1000 ரூபாய்னு சொன்னா இங்கதான் பசங்க நீங்க யோசிக்கணும். உங்களுக்கு எல்லாம் வாக்குரிமை எப்ப தந்து வருது, 18 வயசுலேருந்து உங்களுக்கு எல்லாம் வாக்குரிமை வருது, 18 வயசு நீங்க ஓட்டு போனா உங்களின் தலைவனை தேர்ந்தெடுக்கிற இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள், நீங்க தான் நாளைய மாணவர்கள். ஏன்னா ஓட்டு போடும்போது பார்த்து போடணும். நான் நியூ ஓட்டர் சொல்றேன், இந்த வருஷம் இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல 2024 நடைபெறுகிற நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டு போட போற ஸ்டூடெண்ட்ஸ்,
உங்களுக்கு உங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் தலைவர் தளபதி கொடுக்குறாருன்னா, கொடுத்து அந்த சொல்லி காட்டல, உங்க அப்பா அம்மா அரசாங்கத்தை கட்டுற வரி பணம், ஒரு வகையில் நீயும் அரசாங்கத்தை வரி பணம் கட்டுற, நீ வாங்குற எல்லா பொருளுக்கும் வரி கட்டுற, அதெல்லாம் கவர்மெண்ட் வந்து சேருது. உன் பணத்தை உனக்கு திருப்பி கொடுக்குறார் தளபதி, அவர் வீட்டு பணத்தை கொடுக்கல. ஒரு சில அறிவாளிங்க கேட்கறாங்க, உங்க அப்பா வீட்டு பணத்தை கொடுக்கல, எங்க வீட்டோ எங்க அப்பா வீட்டு பணத்தை கொடுக்கல, எங்க அப்பா வீட்டு பணத்தை கொடுக்கல, அவங்க அப்பா வீட்டு பணத்தை கொடுக்கல, உங்க அப்பா வீட்டு பணத்தை உங்களுக்கு திருப்பி கொடுக்குறாங்க. ஆமா, முதியோர் உதவி பணமா இருக்கட்டும், இன்னைக்கு குடும்ப தலைவர்களுக்கு 1000 ரூபாய் திட்டமா இருக்கட்டும், புதுவை பெண் திட்டத்தின் மூலமாக மாணவிகளுக்கு 1000 ரூபாய் திட்டமா இருக்கட்டும், ஏதோ இப்போ மாணவர்களுக்கு கொடுக்க போற உயர்கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு 1000 ரூபாய் திட்டமா, உங்க அப்பா வீட்டு பணம் தான், ஆட்சியாளருடைய அப்பா வீட்டு பணம் இல்ல, உங்க அப்பா வீட்டு பணம், உங்களுக்கு திருப்பி எத்தனை பேர் திருப்பி தராங்க, அந்த மாதிரி கொள்ளடிக்கிறாங்க. சோ மாணவர்கள், நீங்க இந்த மாதிரி ஓட்டு போடும்போது யார் ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்கணும், தொலைநோக்கு பார்வையோடு யார் ஆட்சி நடத்துகிறார்கள், இதை பார்க்கணும். நம்ம தலைவர் தளபதி, நாளைக்கு நமக்கு ஒரு இளைய தலைவன் இருக்காங்க, அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இருக்கார், அவர் பின்னால வாங்க எல்லாரும், எல்லாரும் படிப்பு விட்டு கட்சிக்கு வந்துருங்கன்னு சொல்ல வரல. ஆனா ஒரு தலைவர் நீங்க இப்பே தேர்ந்தெடுக்கணும், இன்னைக்கு தலைவர் தளபதிக்கு 72 வயசு, அவருக்கு அடுத்த அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இந்த நாட்டின் தலைவனாக தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துக்கினாங்க. இந்த அமித்ஷா பேசுறாரு, அவங்க ஒரு கூட்டம் நடத்தினாங்க எங்கேயோ, இந்த நாடாளுமன்ற தேர்தல் முன்னிட்டு தேசிய கூட்டம் நடத்தினாங்க, அதுல கூட கீழே உக்காந்து ஒரு சிம்பிளிசிட்டி லீடர்னு ஒரு நாடகம் ஒன்று போட்டான் அந்த ஆள் அண்ணாமலை. அதுல பேசும்போது அமித்ஷா என்ன தெரியுமா சொல்றாரு, அதுல பேசும்போது அமித்ஷா, தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சராக துடிக்கிறார், ஒரு கரெக்ஷன், ஆனரபிள் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா, அமித்ஷாஜி ஒரு கரெக்ஷன், தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் எங்கள் நாளைய தமிழகத்தின் முடிவில்லை, எங்கள் வீட்டு பிள்ளை மாண்புமிகு அமைச்சர் இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின் தன்னுடைய மகன் உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சராக வேண்டும் என்று தலைவர் தளபதி துடிக்கவில்லை, தமிழ்நாட்டு மக்கள் எதிர்காலத்தில் தலைவர் தளபதி ஸ்டாலின் முதலமைச்சராக வர வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இயக்க உடன்பிறப்புகள், திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேராக இருக்கிற என்னை போன்ற கடைகோடி தொண்டன், கோடிக்கணக்கான தொண்டர்கள் நாளை இந்த நாட்டை தலைவர் தளபதி ஸ்டாலின் இந்த நாட்டுக்கு தத்து தந்திருக்கிற பிள்ளை, கலைஞரின் பேரப்பிள்ளை, எங்கள் சின்னவர் மன்னவர், உங்கள் வீட்டு பிள்ளை, எங்கள் வீட்டு பிள்ளை அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இந்த நாட்டின் முதலமைச்சராக வர வேண்டும் என்று தமிழக மக்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார், திராவிட முன்னேற்ற கழகத்தின் உடன்பிறப்புகள் துடித்துக் கொண்டிருக்கிறார், இளைய தலைமுறையினர் துடித்துக் கொண்டிருக்கிறார், மாணவர் சமுதாயம் துடித்துக் கொண்டிருக்கிறது, ஒட்டுமொத்த தமிழகம் நாளை தமிழக முதலமைச்சராக தளபதி ஸ்டாலினுடைய வீரப்பிள்ளை அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வரவென்று தமிழ்நாடே எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது, தமிழ்நாடு மக்கள் துடித்துக் கொண்டிருக்கிறது. தளபதி ஸ்டாலின் இல்ல, நான் ஒன்னு மட்டும் பாஜகவுக்கு சொல்கிறேன், சங்கிகளுக்கு சொல்றேன், ஏடிஎம்கே சொல்றேன், எல்லாருக்கும் சொல்றேன், எச்ராஜா ஒன்று சொன்னார், பாஜகவுடைய மூத்த தலைவர் எச்ராஜா, என்னன்னா, எம் கே ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தன் கலைஞர் கருணாநிதி. இது சொன்னது யாருன்னு கேட்டா எச்ராஜா நிறைய விமர்சிச்சு இருக்கிறோம், ஆனா ப்ராப்பரான பிஜேபி, ப்ராப்பரான ஆரியர், பீகார் சர்மா, பீகார் கூணூல் போட்ட பாப்பா, உயர்ஜாதி, புரியுதா சர்மா, அவங்களாம் ப்ராப்பர், தே ஆர் பாண்ட் பிஜேபி, எச்ராஜா இஸ் நாட் நியூ கம்மர் ஃபார் பிஜேபி, இஸ் நாட் அ நியூ கம்மர், ஹெச் ராஜா இஸ் பாண்ட் பிஜேபி, பாப்பா ரத்தம் தெரியும் ஒன்னு, அவளுக்கு பிடிக்காத அவங்களை பார்த்தா ஆனா கரெக்டா கணிப்பாங்க பார்க்கும்போது, இது இது இவங்கெல்லாம் எப்படி வருவாங்கன்னு சொல்லி. அந்த ஹெச் ராஜா சொன்னதுன்னு கேட்டா அமைதியா இருக்காரு, கோவப்பட மாட்டேன்றாரு, ஆனா லேசான தலைவர் கிடையாது எம் கே ஸ்டாலின். எம் கே ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தான் கலைஞர் கருணாநிதி ஹெச் ராஜா சொன்னார், இன்னைக்கு நாங்கள் சொல்லுகிறோம், இன்னைக்கு நாங்கள் சொல்லுகிறோம், அவர் யங் லீடர், யங் திராவிடியன் லீடர், ஹானரபிள் உதயநிதி ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தான் எம் கே ஸ்டாலின். ஹெச் ராஜா சொன்னார், பாஜகவின் மூத்த தலைவர் ஹெச் ராஜா சொன்னார், எம் கே ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தான் கலைஞர் கருணாநிதி என்று சொன்னார். இன்றைக்கு இந்த தமிழ் இனம், திராவிட இனம் சொல்லுகிறது, உதயநிதி ஸ்டாலின் இஸ் மோர் 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 டேஞ்சரஸ் டேஞ்சரஸ் தான் எம் கே ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தான் எம் கே ஸ்டாலின். எனவே நான் இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, இந்த 18 வயசு பிள்ளைகள் நீங்க படிக்கணும், உங்க உங்க பணத்தை உங்களுக்கு 1000 ரூபாய் தராருல, யாரோ நடிகர் கட்சி ஆரம்பிக்கிறாங்க, யாரோ ஒருத்தர் சீமான் சாமான் ரொம்ப ஆக்ரோஷமா பேசுறாங்க, அப்படியே பார்க்கும்போது உடம்புல இருக்கிற முடியெல்லாம் எஞ்சிக்குது, அங்க போலாமா இல்ல நடிகங்கிட்ட போயிடலாமான்னு போற, நம்ம வாழ்க்கையை நம்மளே கெடுத்து நம்ம நாட்டை திரும்பி குட்டிச்சராக்கிறோம், நம்ம திமுக, நம்ம தலைவர் தளபதி, நம்ம ஊட்டு போலான்னு உதயநிதி ஸ்டாலின் பின்னால வாங்க, அடிமையா வராதிங்க,
இப்படி ஆட்சி பண்ணுங்கன்னு வந்து கமாண்ட் பண்ணுங்க. நீங்க யங்ஸ்டர்ஸ் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து கமாண்ட் பண்ணுங்க. தவறான வழியில கொண்டு போவாங்க. எங்கிட்ட ஒரு பையனை கேட்டேன், யாருக்கு பண்ணி ஓட்டு போடுவோன்னு கேட்டேன். பெங்களூர்ல ஒரு தம்பி ஒருத்தன், கூடலூர் பக்கத்துல இருக்கான் பையன். அவன் மலையாளி, ஆனா தமிழ்நாடு வாக்காளர். அவன் யாருப்பா ஓட்டு போடுவான்னு அண்ணன், நான் யூடியூப்ல சீமான் இது இதை ஓப்பனா சொல்றேன், சீமான் பேச பாக்கிறேன், சீமான் ஓட்டு போடுவாங்க. என்னத்து நீ சீமான் ஓட்டு போடுவான்னு? அவர் நல்லா பேசுறானே, நல்லா பேசிட்டா. அவர் யாருமே இந்த இனத்துக்கு என்ன பண்ணாரு? இலங்கை தமிழர்கள் பேரை சொல்லி பிச்சை எடுத்து சாப்பிடுறாங்க. எல்லாரும் தேர்தலில் நிக்கிறதுக்கு வாக்காளர்களுக்கு துணி கொடுப்பாங்க. இது இயல்பு உண்மை பேசலாம். அந்த மாதிரி ஆகி போச்சு நீங்க நாடு. இப்போ தேர்தலில் நிக்கிறதுக்கு நின்று ஜெயிக்கிறதுக்கு ஓட்டு போறவங்க துட்டு கொடுப்பாங்க. ஆனா இந்த உலகத்திலே தேர்தலில் நிக்கிறதுக்கு இன்னொரு கட்சி கிட்ட துட்டு வாங்குற ஆள் யாருன்னு கேட்டா சீமான். நான் சொல்ல நல்லா புரியுதா? இது நான் இந்த 18 இயர்ஸ் நியூ கமர்ஸ் நியூ ஓட்டர் சொல்றேன் தம்பிகளா. எனக்கு 48 இயர்ஸ் ஆகுது, ஐ அம் நியரிங் 50. அதனால நான் உங்களுக்கு சொல்லலாம். அதாவது இவங்க ஊர்லாம் எலெக்ஷன் நிற்கும் போது எல்லா கட்சிக்காக துட்டு கொடுப்பாங்க 500,000. இது இன்னைக்கு நடக்கிறதான், இது நடக்கிறதான், எல்லாரும் துட்டு கொடுப்பாங்க. ஆனா தேர்தலில் நின்று ஊரை ஏமாத்தி இளைஞர்களை ஏமாத்தி ஓட்டை பிரிக்கிறதுக்கு தேர்தலில் நிக்கிறதுக்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஏடிஎம் கிட்ட துட்டு வாங்குற ஆளே யாருன்னு கேட்டால் சீமான் தான். அவருக்கு நீ ஓட்டு போடுவோம், ஐயோ நான் போட மாட்டேன், யாருக்கு நான் போடணும்னு? உதயநிதி ஸ்டாலின் தெரியுமா? ஐயோ அவருக்கு தெரியுங்க, எனக்கு நல்லா தெரியும், நல்லா பேச. அவரும் நல்லா பேசுறாருன்ற, இவரும் நல்லா பேசுறாருன்ற, யாரை தான் நீ இப்போ நல்லா பேச சொல்ற, யாரை தான் நீ தலைவனா ஏத்துக்க போறேன்னா நீங்க சொல்லுங்க. நான் எனக்கு தெரியல என்ன. உதயநிதி ஸ்டாலின் பெரிய திமுக பாரம்பரிய குடும்பம், அவர் தலைவனா ஏத்துக்க நீ அரசியல் நீ வந்து நாளைக்கு உதயசன் ஓட்ட போட்டா உனக்கு நல்லது நடக்கும் சரிண்ணாரு. சோ இப்படி இளைஞர்கள் வந்து திசை மாறக்கூடாது. திமுகன்னு ஒரு கட்சி இல்லைன்னா நம்மளாம் யாருமே இல்லை. திமுகன்னு ஒரு கட்சி இல்லைன்னா நம்மளாம் யாருமே கிடையாது. பிற்படுத்தப்பட்டவன், மிகவும் பிற்படுத்தப்பட்டவன், தாழ்த்தப்பட்டவன், பட்டியலினோ, நீ இஸ்லாமியர், நீ கிறிஸ்தவனு, நம்மளை இடஒதுக்கீடு இல்லாத பாப்பா, நம்மளை தூக்கி போட்டு நசுக்கி நம்மளை அப்படியே நண்டு ரசாங்கிற மாதிரி ரசமாக்கிட்டு இருப்பான். இப்ப அந்த மாதிரி ஆக்கிறதா திரும்பி துடிக்கிறான் பிஜேபி. சனாதனத்தை கொண்டு வரணும்ன்ற அந்த சனாதனத்தை ஒழிப்பன்னா சொல்றாரு. நாளைய தமிழக முதல்வர் மாண்புகண்டன், நமது வீட்டு பிள்ளை, உங்கள் வீட்டு பிள்ளை, இந்த நாட்டு வீட்டு பிள்ளையான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். திமுக இல்லைன்னா நம்ம யாரும் இல்லை. இன்னைக்கு அந்த தலைவர் தளபதி தன்னையே வறுத்து கொண்டு தன் சக்திக்கு மீறி உழைத்துக் கொண்டிருக்கிறார். ஏனே அப்படிப்பட்ட தலைவர் தளபதிக்கு பின்னால் நாளைய தமிழக முதல்வர் மாண்புகண்டன் உதயநிதி ஸ்டாலினுக்கு பின்னால் இந்த 18 வயசு நியூ கமர்ஸ் நீங்க வாங்க யோசிங்க. இந்த 1000 ரூபாய் உங்களுக்கு கொடுக்கறது இது ஒரு பெரிய துட்டு கிடையாது. இன்னொன்னு சொல்லி 1000 ரூபாய் வச்சு நாங்க என்ன பண்ண முடியும் கேட்கலாம். அதையாவது கொடுக்கறாரு. இப்போ உனக்கு கவர்மெண்ட் பாஸ் இருக்கு, உனக்கு மிட் டே மீல்ஸ் இருக்கு, நீ படிக்கிற, நீ காலேஜ் வரும்போது உனக்கு ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்துறாங்க. கொடுக்கும்போது உனக்கு பஸ் பாஸ் கொடுத்துறாங்க காலேஜுக்கு. மேற்கொண்டு உனக்கு செலவுகள் இருக்கும், படிக்கிறதுக்கே செலவு இருக்கும். எக்ஸ்ட்ரா புக் வாங்க வேண்டியிருக்கும், நோட் புக் வாங்கிட்டிருக்கும், பென்சில் வாங்க வேண்டியிருக்கும், பென் வாங்க வேண்டியிருக்கும், எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட எவ்வளவு வாங்க வேண்டியது எல்லாத்தையும் பெத்தவங்கள்ட்ட நிக்க முடியாது. இந்த நீ உனக்கு 1000 ரூபாய் வச்சுக்கணும் படிப்பு செலவு கொடுக்கிறார் தலைவர் தளபதி. எனவே மாணவர்களே, மாணவர்களே, கொள்கை உணர்வோடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் பின்னால் வாருங்கள். ஒரு மாபெரும் தலைவன் உதயநிதி ஸ்டாலின் இன்றைக்கு அரசியல் களத்தில் எதிரிகளுக்கு சிம்மசொப்பனமாக இருக்கிறார். நமக்காக இன்றைக்கு களத்தில் போராடி கொண்டிருக்கிற அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பின்னால் வாருங்கள். அற்புதமான பட்ஜெட் 2024 தலைவர் தளபதியினுடைய திராவிட மாடல் பட்ஜெட்டை, மாண்புமிகு நிதியமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசு தலைவர் தளபதியின் பட்ஜெட்டை இன்னைக்கு அவர் தாக்கல் செய்திருக்கிறார். இந்த அற்புதமான பட்ஜெட் அனைவரும் பாராட்டுவோம். வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் புதுவை உட்பட 40 தொகுதிகள் தமிழ்நாட்டில் உதயசூரிய சின்னத்தில் வாக்களிப்போம். தலைவர் தளபதி கை நீட்டுகிற வேட்பாளர்களுக்கு உதயசூரிய சின்னத்திலும், திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி வேட்பாளருக்கும் உதயசூரிய சின்னத்தில் வாக்களிப்போம். தலைவர் தளபதி நாளைய தமிழக முதல்வர் அன்பு அண்ணன் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கை நீட்டுகிற வேட்பாளருக்கு வாக்களிப்போம். நமது சின்னம் உதயசூரியன், 40 நமதே, நாடும் நமதே. இந்திய கூட்டணியில் ஒரு பிரதமரை தலைவர் தளபதி உருவாக்குவார். மறவாதீர். நமது சின்னம் உதயசூரியன். நன்றி, வணக்கம். குடியாத்தம் குமரன். வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418-09324 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.